வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். ஐபிஎல் 2023 53rd மேட்ச், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வித் டீடைல் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து மறக்காம ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 53rd மேட்ச் மே 8 அனைத்து மீன்ஸ் கம்மிங் மண்டே இந்திய நேரப்படி 7:30 PM ஈடன் கார்டன் கொல்கத்தா ஸ்டேடியத்திலிருந்து மேட்ச் நடக்க போகுது. Vision11 ஆப் ஸ்மாலிக்கான பெஸ்ட் ஆப்பாக நம்ம இதை பார்க்கலாம். லோ என்ட்ரி ஃபீஸ், மல்டிபிள் கான்டெஸ்ட் ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணுற வசதி, அண்ட் தென் பேட்டிங்க்கு தனி கான்டெஸ்ட், பவுலிங்க்கு தனி கான்டெஸ்ட், அண்ட் தென் ரிவர்ஸ் கான்டெஸ்ட் கூட வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புவராக யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ ஸோ அதையும் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி டீம் க்ரியேட் பண்ணி ப்ரைஸஸ் நிறையா வின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் அந்த Vision11 ஆப் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உடனே இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க. ஹெட் விக்கெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இடையில 31 மேட்ச் நடந்திருக்கு. அதில் KKR 20 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அஃப்கோர்ஸ் 11 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஈடன் கார்டன் கொல்கத்தா T20 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 83 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 35 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 48 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 164 ரன்ஸ் பதிவாகியிருக்கு. ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டரை பொறுத்த வரைக்கும் 235 ரன்ஸ் 4 விக்கெட் எடுப்புக்கு சிஎஸ்கே டீம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஷூட்டில் பொறுத்த வரைக்கும் 49 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க RCB டீம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் கண்டிஷன்ஸ், நல்ல பேட்டிங், ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இனிஷியல் ஓவர்ஸ் கண்டிப்பாகவே மூவ்மெண்ட்டு கொடுப்பாங்க இந்த ஈடன் கார்டனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒன்ஸ் தி கேம் ப்ரோக்ரஸ் ஆக ஆக ஸ்பின்னர்ஸும் கண்டிப்பாகவே இம்பேக்ட் கொடுப்பாங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். பட் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது டாஸ் வின் பண்ணுற கேப்டன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ப்ராபபிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண பொறுத்து ரஹ்மானுல்லா குர்பாஸ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கூட ஜேசன் ராய், அண்ட் தென் வெங்கடேஷர், நிதிஷ் ராணா, அஃப்கோர்ஸ் KKRோட கேப்டன் தென் ரெங்கு சிங், அன்ரி ரசல், ஷார்துல் தாக்கூர், சுனில் நாராயண், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. பஞ்சாப் கிங்ஸ் ப்ராபபிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது ஷிகர் தவான் கேப்டன் கூட பிரப்சிம்ரன் சிங், அண்ட் தென் சிக்கந்தர் ராசா ஆர் மேட் ஷட் யாராச்சும் ஒருத்தங்க விளையாடுவாங்க, அண்ட் தென் லியம் லிவிங்ஸ்டன், ஜிடேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், சாம் கரன், ஷாருக் கான், ரிஷி தவான், ககிசர் அபாடா ஆர் அநாதனலிஸ், தென் ராகுல் சகர், ஹர்ஷீப் சிங். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரைட் போகலாம். மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட்லி டிப்ஸ் பார்க்கும்போது ரஹ்மானுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்ல ஒரு சூப்பரான நாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் லைனப்புக்கு எதிராக நல்ல ஹிட்டிங் அபிலிட்டியை ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இந்த மேட்ச் நன்றாகவே இருக்கும். ஸோ ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஆஸ் அ மஸ்ட் பிக் மேக் ஃபார் ஹிம், ஸோ தட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு நம்ம குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேசன் ராயை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நல்ல ஒரு பேட்டிங் ரிதம் தெரியுது. ஸோ கண்டிப்பாகவே இந்த பிச் கண்டிப்பாகவே ஜேசன் ராய் மாதிரி எக்ஸ்ட்ரனரி பேட்டருக்கு நல்ல அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஜேசன் ராய் அந்த குர்பாஸ் ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒருத்தவங்க ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் அளவுக்கு ஜேசன் ராய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்கடேஸ்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மேபி ஒரு டீசன்ட் நாக், தட் மீன்ஸ் 25 or 30, 25, ஸோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும்னு தோணுது. ஸோ இதன் காரணம் வெங்கடேஸ்வரன் நான் வந்து க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி நிதிஷ் ராணாக்கு பதிலாக கூட நீங்கள் வெங்கடேஸ்வரர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கிரவுண்ட் ஷாட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்லாம் கிடையாது, 11 தான் வச்சிருக்கார் ஆவரேஜ். ஸோ அதுக்காக தான் யோசிக்க வேண்டியதாக இருக்க தவிர, பட் எகென்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி பவுலிங் லைனப்புக்கு எதிராக நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே மேபி வெங்கடேஸ்வரர் ஷோ பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தட் மீன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரபாடா இருக்கார். ரபாடா விளையாடினார்னா ஓகே, நேதன் லீஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்டம்ப்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரியே நேதன் லீஸ் அதிகமாக வந்து ட்ரை பண்ணுவார். அண்ட் தென் ரிஷி தவன் சோரில் குட் லென்த்தில் ட்ரை பண்ணுவார். இது தவிர ஹர்ஷீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் யார்க்கர் லென்த் அண்ட் தென் ஃபுல்லு லென்த் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ககிஷோர் ரபாடா இருந்தார்னா ஸோ வெங்கடேஸ்வரை பொறுத்த வரைக்கும் மேபி கொஞ்சம் த்ரெட்டனிங் ஆப்ஷன்ஸாக இருக்கும். சப்போஸ் ரபாடா இல்லைன்னா வெங்கடேஸ்வர் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செலக்டிங், தட் மீன்ஸ் உங்களோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் அஹேடாகவே நீங்கள் வெங்கடேஸ்வர் இந்த மேட்ச் கூட ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டு நம்பர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, எகெயின்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, பட் கிரவுண்ட் ஷாட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. 32 பார்க்கும்போது T20 ஆவரேஜ் 32 அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்ல டேட்டை தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் தென்
21 பேட்டிங் அவரேஜ் அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆக்சுவலாக இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. பட் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் லிவிங்ஸ்டன் பவுல் பண்ணார்னா ஓகே, பட் லிவிங்ஸ்டன் பவுல் பண்ணாமல் இருந்தார்னா அஃப்கோர்ஸ் ஓவர்ஸ் கொடுக்கப்படலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் ராசா ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பஞ்சாப் கிங்ஸு சிக்கந்தர் ராசாவை எல்லா மேட்சும் ஆட வைக்கலாம், பட் வெனியூ பொறுத்து ஆக்சுவலாக அவர் ஆட வைக்கிறாங்க அப்படிங்கிறது தப்புங்க. ஆக்சுவலாக ராசா எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கார். மேட்ச் ஷர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ராசாவே ஆட வச்சுட்ருங்க. ஸோ அந்த மனுஷன் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ஸோ பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும், ஃபீல்டிங்லேயும் 100% எஃபர்ட் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக டீமுக்காக அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை எதுக்கு ட்ராப் பண்ணி ஒரு ஒரு மேட்சை விளையாட வைக்கிறீங்க? அது அன்னெசரி, தேவையே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் மேட்சரோட பர்ஃபார்மென்ஸை நீங்கள் ரசா கிட்டே தான் எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு பர்ஃபார்மென்ஸை ரசாவுமே கொடுப்பாருங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் சொல்ல வந்தது என்னென்னா, லீஸ் ராணாவை பொறுத்த வரைக்கும் மேபி ரசா ஒரு ட்ரெயினிங் ஆப்ஷனாக கூட இருக்கலாம். ஆர் சப்போஸ் மேட்ச் ஆட் இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக இந்த மாதிரி தட் மீன்ஸ் ராணா மாதிரி ஒரு பேட்டருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நல்லா பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் ரசா கண்டிப்பாக ஆடுவார்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனும் மேபி இந்த பேட்ஸ்மேனுக்கு எதிராக பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிலீஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னருக்கு எதிராகவும் சரி இல்லை ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அகேன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிங்கு சிங்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கார். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் செகண்ட் பேட்டிங்னா வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள், பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்கள் ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன் பிக்காக. ஆக்சுவலாக இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வெங்கடேஷர் நிதீஷ் ராணா. ஸோ அந்த பிளேயருக்கே போயிடுங்க. ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்கில் வேணுன்னா ஒரு ஆப்ஷனாக கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டி ரிசல்ட் எப்பவும் போல பழைய ஃபார்ம் ஓரளவுக்கு வந்திருக்காரு, பட் ஃபிட்னஸ் இஷ்யூ இன்னும் இருந்து தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக சேஃபாக பவுல் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஆண்டி ரிசல் இந்த மேட்ச்லேயும் ஸோ கேப்டன் வைஸ் கம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷார்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தோணுது இந்த மேட்ச் என்னென்னா. ஸோ ஃபஸ்ட் பவுலிங்னா ஷார்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பென் கம்பேர் டு செகண்ட் பவுலிங் சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கலாம்ங்க. ஒரு ரெண்டு விக்கெட் மினிமம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட மேபி அட் ரேரஸ்ட் ஒகேஷன் ஹி கேன் ஏபிள் டு கான்ட்ரிபியூட். ஸோ அதனால் கண்டிப்பாகவே நாராயணை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிஸ்பிளே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம். ஹர்ஷித் ராணா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங்னா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க, பட் செகண்ட் பவுலிங் ரேர் தஸ்ட் ஒகேஷன் பிக் வரன் சக்கரவர்த்தி. இந்த மேட்ச் நான் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ நீங்களே மைண்டில் வச்சுக்கோங்க, வரன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கலாம். வைபவ் அரோராவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார், பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதான் சொல்ல வர்றது ராணா ஆர் அவைபவ் அரோரா ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, பட் செகண்ட் பவுலிங் ரேரஸ்ட் ஒகேஷன் பிக். ஷிகர் தவன் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாகவே பேட்டிங் டிஸ்பிளே ஷிகர் தவனை பொறுத்த வரைக்கும் மினிமம் அந்த 30 ரன்ஸ் அப்படிங்கிற கேரண்டி எப்பவுமே கொடுப்பாரு. ஷிகர் தவன் ஆஸ் அ மஸ்ட் பிக் மெகா வரைக்கும் அட் டாப் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது பிரப்சிம்ரன் சிங் மேபி இந்த மாதிரி ஈவன் பவுன்ஸ் இருக்கிற பிச் கண்டிஷன்ஸில் பிரப்சிம்ரன் சிங் அட் டாப் ஆர்டர் நல்ல டொமினேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங்கை நான் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக குருபா சப்போஸ் ஷார்ட்டுக்கு போயிட்டு டாப் எட்ஜோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிட்டு அவுட் ஆகிட்டு போனாரோ அப்படி பார்க்கும்போது பிரப்சிம்ரன் சிங் மேபி ஒரு டீசன்ட் நாக் கொடுத்தாலே ஸோ ட்ரீம் டீமில் அவர் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பிரப்சிம்ரன் சிங்கினே ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் டாப் ஆர்டரில். அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் பிரப்சிம்ரன் சிங்கும் ஒரு ஆப்ஷனாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஒரு டொமஸ்டிக் பவுலர், அரோரா அவரும் ஒரு டொமஸ்டிக் பவுலர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஷார்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நிறையா விளையாடினாலும் அவரோட தட் மீன்ஸ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஓகே, பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த பேஸ் பார்க்கும்போது ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பவுலர் போடுற மாதிரி தான் அதையுமே தட் மீன்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும். அசலை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த ஓரளவுக்கு 135 கேஸில் பவுல் பண்ணாலும் அந்த அளவுக்கு தட் மீன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஆக்சுவலாக ஒரு மீடியம் பேஸர் மாதிரி தான் ஈஸியாக விளையாடலாம் ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ரியஸில் ஓவரில், பட் ஷார்ட்டுக்கு போயிட்டு தான் அவுட் ஆயிடுவாங்க ரசல் ஓவரில். பட் அப்படி பார்க்கும்போது சக்கரவர்த்தி ஸோ ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பவுலர் கணக்கு தான் இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பவுலிங் லைனப்புக்கு எதிராக தான் நான் வந்து பிரப்சிம்ரன் சிங் ஒரு ஆப்ஷனாக ஒரு அளவுக்கு டீசன்ட் நாக் விளையாடுவாரோ அதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஸோ அதனால நீங்கள் ஒரு கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங்கும் ஒரு ஆப்ஷனாக பார்த்துக்கோங்க. சிக்கந்தர் ரசா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக மஸ்ட் பிக்குங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடுறே மிஸ் பண்ணிடாதீங்க.
கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வர்றதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்பவுமே கொடுப்பார் ரஸா. அது மட்டும் இல்லாமல் ரஸா மேட்ச் அட் யாருக்கு இருந்தாலும் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணிப்பார். பிகாஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேறு இருக்காங்க மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது, வெங்கடேஷர் இடைச்சரானா ரெங்கு சிங் அப்படி பார்க்கும்போது மேபி ஸோ இவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கார ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்கலாம். லியம் லிவிங்ஸ்டன், ஸோ ஆக்சுவலாக இந்தியாவில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத அழகாக தெரிஞ்சுட்டாருங்க. யார் ஓவர் அட்டாக் பண்ணணும், யார் ஓவர் வெப்பின்ஸ் எந்த லென்த்தில் வந்து அட்டாக் பண்ணும், எந்த லென்த்தில் வந்தால் ஸ்ட்ரோக் வெப்பின்ஸ் டிஃபென்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நன்றாகவே புரிந்து கொண்டு சூப்பராடிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலாக லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிஃப்டட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம், ஆக்சுவலாக லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஹென்ரிச் கிளாசன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொம்ப கிஃப்டட் பிளேயர்ஸுங்க ஆக்சுவலாக. ஸோ ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பார்க் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு கணிசமான பால்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல, பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா செகண்ட் பேட்டிங்னா வேணால் ஒரு ஆப்ஷனாக பாருங்கள். இந்த சாம் கரன் கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கிங்க. கேப்டன் வைஸ் கம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்குங்க. ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே ஷாருக் கான். ஸோ மேபி நீங்கள் ரேரஸ்ட் ஸ்ட்ரைக்கேஷன் பிக் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஷி தவனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, பட் செகண்ட் பவுலிங் ரேரஸ்ட் ஸ்ட்ரைக்கேஷன் பிக். அந்த கிஷோர் அபாடார் நாதனலிஸ் யார் இருந்தாலும் மஸ்ட் பிக், ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ரபாடார் நாதனலிஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ராகுல் சாகரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் பண்ணதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் ரேரஸ்ட் ஸ்ட்ரைக்கேஷன் பிக். அந்த ஹர்ஷீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி மஸ்ட் பிக் கண்டிப்பாக. வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட ஹர்ஷீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆண்ட்ரி ரசல், லியம் லிவிங்ஸ்டன், ஜேசன் ராய், ஷிகர் தவன், சேஃபர் ரிஸ்க் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் சுனில் நாராயண், சாம் கரன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங், இதில் மேபி சிக்கந்தர் ரசா ஆர் மேட் ஷார்ட்டர். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கூட பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷனில் பிரப்சிம்மன் சிங்கை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட மாடல் ட்ரீம் டீம்னு பார்க்கும்போது விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் குர்பாஸ் அண்ட் தென் பேட்டிங் செக்ஷன் ஜேசன் ராய் அலாங் வித் நிதேஷ் ராணா, ஷிகர் தவன், ஆல்ரவுண்டர் செக்ஷன் சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன், ஆண்ட்ரி ரசல், சுனில் நாராயண், பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷீப் சிங், கிஷோர் அபாடா, நாதன்லிஸ் யார் வில்லியானாலும் அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கந்தர் ரசா அண்ட் பிளேஸ் ஆஃப் லியம் லிவிங்ஸ்டன், அண்ட் தென் நிறைய இடத்துல கூட நீங்கள் வந்து ரசாவை பொறுத்த வரைக்கும் ஆட வைக்கிறது ஆட வைக்கிற அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சாத்துர் தாக்கூர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சுனில் நாராயண், வெங்கடேஸ்வர் அண்ட் பிளேஸ் ஆஃப் நிதேஷ் ராணா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்காக நீங்கள் வெங்கடேஸ்வரை கூட நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் நிதேஷ் ராணாக்கு பதிலாக. அண்ட் தென் பிரப்சிம்ரன் சிங் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ பவுலிங் லைனப் அந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது டாப் ஆர்டரில் மேபி நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போகலாம். அதுக்காகவே நம்ம பிரப்சிம்ரன் சிங்கும் அந்த ஆப்ஷனாக பார்க்கலாம். இல்லை ஒரு வேறு யாராச்சும் குர்பாஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, ஒரு ஆல்ரவுண்டர் கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரப்சிம்ரன் சிங்க்கு கூட போகலாம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரி ரசல், வைஸ் கேப்டன் ஜேசன் ராய் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது தவிர நீங்கள் குர்பாஸ், சாம் கரன் நல்ல ஒரு ஆப்ஷன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் தென் ஹர்ஷீப் சிங். ஸோ இந்த மேட்ச் நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் சுனில் நாராயண் கூட நீங்கள் ரிஸ்கி சாய்ஸில் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே தவிர நான் நிறைய ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட் டீம் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லோரும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.